ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, டிடிஎஸ் மேக்ஸில் ஆப்ஜெக்ட்லாம் டெவலப் பண்ணுவோம் இல்லையா, ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர்ஸ்னால் அந்த சோஃபா, பெட்டு, சேரு, எல்லாம் இதெல்லாம் இருக்குங்களா. அதுமாதிரி ட்ரீஸு, பிளான்ட்டு, என்னென்னலாம் நம்ம டிடி மாடல்ஸ் தேவைப்படுதோ, ஒரு இன்டீரியர் டிசைனுக்கு, இப்போ ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு வீடு கிரியேட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு கிச்சன் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா, கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து நம்மளும் நிறையவும் செய்யலாம். இல்லை ஓனாக கிரியேட் பண்ணலாம் அப்படி இல்லை எடுத்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, வெப்சைட்டுக்குள்ளே தான் போவீங்க. அந்த வெப்சைட் என்ன வெப்சைட் பெஸ்ட்டாக இருக்குங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். 3D மாடலுக்கு தேவையான டிடிஎஸ் மேக்ஸில் 3D மாடல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். அது எவ்வளோ போய் டவுன்லோட் பண்ணால் பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்கும். நிறைய வெப்சைட் இருக்குது. நாங்கள் ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வெப்சைட்டில் ஒரு நாளைக்கு 100 ஆப்ஜெக்ட் டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கு மேலே டவுன்லோட் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 1 தடவை யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வேறு வேறு ஐபி அட்ரஸ் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நாளும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வெப்சைட் நேம் என்னன்னு சொல்கிறேன். 3D ஆர்ச்சிவ் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஃபார்மெட்லேயும் மேக்ஸ் ஃபார்மெட்லேயும் அதே மாதிரி இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது 3ds மேக்ஸில் உங்களுக்கு இப்போ இன்டீரியர் டிசைன் பண்ண போகிறீங்கன்னா, அதில் வந்து பெட்டு சோஃபா இருப்பீங்களா, அதை உங்களால் வரைய முடியல, எடுத்தெடுத்து வைக்கணும். அதுக்கு பெஸ்ட்டு மெட்டீரியல், பெஸ்ட்டு வெப்சைட் என்னன்னா, இந்த 3D ஆர்ச்சிவ் தான் பெஸ்ட்டு. ரொம்ப இன்னும் நிறைய வெப்சைட்லாம் இருக்குது. அது ஒரு சிலது வந்து ஃப்ரீயாக இருக்காது, ஒரு சிலது ஃப்ரீயாக இருக்காது, ஒரு சிலது வந்து ரெண்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு நாளைக்கு 100 ஆப்ஜெக்ட் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பெட்டு வேணுங்க, பெட்டு கிளிக் பண்ணிக்கலாம். பெட்டு வேணுன்னா இந்த பெட்டு நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா, பெட்டு லெட்டராக நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் தான் இருக்குன்னு இல்லை, இதை போயிட்டு 1, 2, 3 இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணுங்கள். இங்கே போயிட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதை பாருங்கள், பெட்டு, சேரு, கேபினெட்டு, கிச்சன் கேபினெட்டு, லேம்பு, மிரர், ஃபயர் பிளேசஸ், சானிடைசர், டாய்ஸ், சில்ட்ரன், இதெல்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் ஜிம்முக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் பீப்புள் ரிலேட்டடாக என்னென்ன வேணும், ஒரு ஹியூமன் வைக்கணும் என்ன பண்ணுறது, காலம், கேட்டு, ஸ்டாக்கேஸு, டோர் விண்டோ, கர்டைன் வாலு, சாரி கர்டைன் விண்டோ, கிச்சன் ஃபர்னிச்சர், கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் எது வேணுமோ உங்களுக்கு அதை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கேட்டு வேணும்னா கேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். அங்கே நெட்டு ஸ்லோவாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இல்லை பாருங்க, கேட்டுன்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணிருந்தீங்களா, ஸ்கல்ப்சரு எல்லாமே இருக்கும். இதில் எந்த கேட் உங்களுக்கு வேணுமோ, இப்போ நிறையா இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இங்கே 1, 2, 3 சொல்லிட்டு இருக்கும். இந்த 12லையுமே என்ன நெக்ஸ்ட், அது இந்த வீடு அதிகமாக வேணும், இங்கே நெக்ஸ்ட்டும் கொடுத்தீங்கன்னா 12க்கு அப்புறம் என்ன இருக்கும் அதையும் எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எந்த பேஜில் வர கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பெட்டே டவுன்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. பாருங்க, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் லிங்க்கு யூடியூப் ஓப்பன் பண்ணி, நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் எந்த இது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கர்டைன் விண்டோ, பெட்டிலியோஸ் கர்டைன் விண்டோ, கர்டைன் விண்டோ வந்து இந்த கிளாத் விண்டோ, கிளாத் வந்து கர்டைன் விண்டோவில் வந்து தொங்கிட்டுருப்பாங்க இல்லைங்களா, ஸ்க்ரீன் மாதிரி அந்த மாதிரி விண்டோ வேணும்னா, அந்த மாதிரி கர்டைன்ஸ் வேணும்னா நீங்கள் இதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பெரியவோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, ஒரு வீட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்குமோ அத்தனை திங்ஸையும் இதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கேட்டு வேணும்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். இந்த கேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க.
இது நிறைய வெப்சைட் இருக்குன்றது. இது 58.78 MB இருக்கு. இதை விட கொஞ்சம் கரெக்டாக கம்மியாகவே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சொல்கிறதுக்கே டைம் ஆகிடும், அதனால இது டவுன்லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதனால இப்போ இந்த ஏட்டை உங்களுக்கு பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ரெண்டாவது பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இருக்கிறீங்களா ரெண்டாவது பேஜ், இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்தது இதை விட டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் இருக்கும். இப்போதைக்கு இந்த கேட்டு டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லிங்க் கொடுத்துக்கிறேன். இதை ஓப்பன் ஆகிடுச்சு, 10 MB தான் இருக்குது. இப்போ இந்த கேட் எனக்கு வேணும்னா எந்த கேட்டு வேணுமோ அதனால் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜ் ஓப்பிடிக்கலாம்னா அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த பேஜில் உங்களுக்கு கேட்டு பிடிக்கோ அந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள், டவுன்லோடும் கொடுத்துட்டேன். இங்கே டவுன்லோடும் காமிக்கும். ஃபோனில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கீழே ரோல் பண்ணி பாட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆகும் பாருங்கள். டவுன்லோட் கொடுங்க, டவுன்லோட் ஆகும். இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ டவுன்லோட் ஆகிட்ருக்கு பாருங்கள். இப்போ இது வந்து கேட்டு, அந்த கேட்டு வந்து 10 MB டவுன்லோட் ஆகிட்ருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த பெட்டு, எனக்கு இந்த பெட்டு வேணும்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். டைரெக்டாகவே ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பெட்டு வேணும்னா இந்த பெட்டு கூட நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த பெட்டு வேணுமோ அந்த பெட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோடும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கீழே காமிக்கும், இவன் கீழே காமிக்கிது. நான் டவுன்லோடில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். இது டவுன்லோட் ஆகிட்டோம். இது வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். எந்த இது வேணுமோ இப்போ இது வேணா இது போய் டவுன்லோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பெட்டு மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் காலம்ஸு, டோர்ஸு, விண்டோ, கர்ட்டன், கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இதில் போயிட்டு டெக்கரேஷன், ஸ்கல்ப்சர்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஃப்ரீவே கிடைக்கும். ஒரு நாளைக்கு 100 இது முடியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மேலே டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் வந்து வேறு வேறு ஐபி அட்ரஸ், வேறு லேப்டாப் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. எந்த இது வேணுமோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓப்பன் ஆகிடும். அதை எவ்வளோ எப்படின்னு பார்த்துட்டு டவுன்லோட் மட்டும் கொடுங்க. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணால் இங்கே காமிக்கும், டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் கொடுத்துட்டு டவுன்லோட் ஆகிடுச்சு. இவன் டவுன்லோட் ஆகிட்ருக்கு. இப்போ இந்த இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இது டவுன்லோட் ஆகிட்ருக்கு. இது டவுன்லோட் ஆகட்டும். இது வேணா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 21 MB கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நான் வேணாம்னு சொல்லிக்கிறேன், கேன்சல் பண்ணிக்கிறேன். இது இப்போ டவுன்லோட் பண்ணுது. இது இப்போ டவுன்லோட் ஆகிட்ருக்கு, டவுன்லோட் ஆகட்டும். இது மாதிரி ஃப்ரீ மாடல்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. டெக்கரேஷன், ஸ்கல்ப்சர்லாம் சிலைலாம் இருக்குங்களா, அந்த சிலை எல்லாமே இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த குதிரை, இந்த மாதிரி ஸ்கல்ப்சர் வந்து வேணுமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய இருக்குது. 1, 2, 3, 4, 8 பேஜ் இருக்குது. அடுத்த பேஜ் வேணும், நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இங்கே நிறைய ஸ்கல்ப்சர் இருக்குது, மற்றபடி எல்லாமே இங்கே இருக்குது. இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டவுன்லோட் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது இப்போ சொல்கிறேன். இப்போ இது டவுன்லோட் ஆகிட்டோம். இதுக்கு சைனிங்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை சைனிங் பண்ணி தான் போய் எடுக்கணுமா அப்படிலாம் கேட்டால் எதுவுமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாகவே அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ டவுன்லோட் ஆகிட்டோம். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆன ஃபைல்ஸ் எப்படி ஓப்பன் ஆகும், எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ டவுன்லோட் ஆகி முடிக்க போது எத்தனை எத்தனை ஸ்மெக்ஸ் இது ஓப்பன் பண்ணலாங்கிறத போய் பார்க்கலாம். ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க அது எங்கே இருக்குன்னா, அட்மின்ல டவுன்லோடுங்கிற ஆப்ஷன்ஸில் தான் வச்சிருக்கு. டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த ஆப்ஷனும் இமேஜஸ் ஃபைல்லாம் வரும். ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுங்க, எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். இதுதான் இந்த ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த இமேஜில் என்ன என்ன மெட்டீரியல் அப்ளை பண்ணிருக்கோமோ அதே மெட்டீரியல் அப்ளை பண்ணால் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3ds Max 3D Studio மாடல்லையும் GSM ஃபைல்லையும் ஆப்ஜெக்ட் ஃபைல்லையும் தான் டவுன்லோட் ஆகும். நம்மளுக்கு 3D Studio மாடலையும் போதும், அதனால் இதை நான் டைரெக்டாக இது பண்ணிக்கிறேன். இது அப்படியே டைரெக்டாக அப்படியே லெஃப்ட் கிளிக்கை பிடிச்சி 3ds Max-ல கொண்டு போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு விடுங்க. விடும்போது கேட்கும் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் டபுள் கொடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணுவோம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நெகேட்டு. ஓகேங்களா, 3ds Max மாடலில் இது கொண்டு வந்துக்க முடியும். இதே மாதிரி எப்படி அந்த இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை எப்படி கொண்டு வருதுன்னு பாருங்க. பின்னாடி பேக் போகிறேன். இந்த நியூ ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கொடுங்க. கொடுத்துட்டேன். இங்கே 3D ஸ்டூடியோ மாடல் இருக்கு இல்லையா, இதை டைரெக்டாக பண்ணிக்கோங்க. இது ஜிஎஸ்எம் ஃபைலும் இருக்குது, அப்புறம் வந்து இல்லை ஆப்ஜெக்ட் ஃபைலும் இருக்குது. அது ரெண்டும் ஓப்பன் பண்ண வேண்டாம். அது ஓப்பன் ஆனாலும் அது கரெக்டாக இருக்காது. 3D ஸ்டூடியோ மாடலில் நீங்கள் டைரெக்டாக இழுத்துட்டு வந்து 3ds Max-ல ரீநேமாக கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வச்சுருக்கேன். இது லாக்கர், அந்த லாக்கரை டவுன்லோட் பண்ணி வச்சாச்சு. அங்கே என்னென்ன டவுன்லோட் பண்ணணும் அது இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ இது டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பாருங்க, அடுத்தது எனக்கு இந்த சோஃபா வேணும், இந்த இது வேணும்னா நான் இப்போ இந்த சோஃபாவை டவுன்லோட் பண்ண போகிறேன். 4 MB தான் இருக்குது. டவுன்லோட் கொடுங்க, இங்கே போயிட்டு டவுன்லோட் கொடுங்க. இப்போ டவுன்லோடில் டவுன்லோட் ஆகும், டவுன்லோட் கொடுத்துருக்கேன், வரும். இதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் போய்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இங்கே கொடுங்க, கொடுத்தா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆயிட்டுருக்கு. இந்த மாதிரி நீங்கள் எது எது வேணாலுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ டவுன்லோட் ஆகட்டும். எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இங்கே நான் சொல்லிட்டேன். ஆனால் அந்த இமேஜில் இருக்க மாதிரி எனக்கு இல்லையே. இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. சோனி ஃபோட்டோ கொடுக்குறேன், இதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு நான் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கிறேன். இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுக்குறேன். இப்போ அந்த இமேஜ்லாம் இருக்குது. இதை பாருங்க, இந்த சோஃபா எப்படி இருக்குது. இந்த சோஃபா மாதிரியே எனக்கு வேணும். இப்போ நான் இம்போர்ட் பண்ணிட்டேன் பாருங்க. இதில் போயிட்டு ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் கொடுத்துட்டு மெடிச்சு கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ஃபைலே எனக்கு ஓப்பன் ஆகணும், மெடிச்சு தான் கொடுக்கணும். இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த நியூ ஃபைலும் ஓப்பன் ஆயிடும். இப்படியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இதில் பாருங்கள், இதில் நான் சொன்ன இல்லையா 3D ஸ்டுடியோ மாடல், அதை வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு எந்த தெரியுது வேணுமோ அதை டேரெக்டாக ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அவங்க கிளிக் பண்ணிக்கோங்க. F4 ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், அங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து
அந்த ரியலிஸ்டிக் லுக் இல்லை எனக்கு. அதில் இருக்க மெட்டீரியல் எல்லாமே டிஃபால்ட்டாக அதில் வந்து மெட்டீரியல் அப்ளை ஆகலை, எனக்கு டிஃபால்ட்டாக அந்த மெட்டீரியல் அப்ளை ஆகலை. எனக்கு அந்த அதில் அந்த இமேஜில் என்ன தெரியுதோ, அதாவது இந்த இமேஜில் என்ன தெரியுதோ அதே மெட்டீரியல் வந்து நான் ஒவ்வொரு இங்கே போயிட்டு நான் அப்ளை நானே அப்ளை பண்ணாமல் அதிலே டைரெக்டாக வந்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது இப்போ இதில் இருக்க எல்லா மெட்டீரியலும் சரி, இங்கே இருக்க எல்லா மெட்டீரியலும் சரி வீரே மெட்டீரியல் தான், வீரே மெட்டீரியலாக அப்ளை பண்ணி நம்ம அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டவர் எனக்கு அங்கே இருக்க மெட்டீரியல் அப்படியே அப்ளை ஆகணும், நான் போயிட்டு இங்கே சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் மாற்றணும். ரெண்டு ஸ்டெப் போகணும், அதில் போயிட்டு வீரே அட்வான்ஸ் ஆப்ஷன் மாற்றிக்கோங்க. வீரையில் போயிட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் மாற்றணுமோ அதெல்லாம் நான் மாற்றிக்கிறேன், பக்கெட் மூடில் வச்சுக்கிறேன். எக்ஸ்போனன்ஷியல் வச்சிருக்கேன், லைட் யூடியன்ஸ் மேலே பிளைட் கேஷ் ஆட் பண்ணிக்கிறேன். வீரே மெட்டீரியலை செட்டப் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க, திருப்பி அதே ஃபைலை கொண்டு வர போகிறேன். இதை டேரெக்டாக டவுன்லோட் டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் கிளிக் கொடுத்து இதில் போயிட்டு கொடுத்துட்டோம்னா ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்க, அதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் ஒன்றும் தெரியல. அதில் இருக்க மெட்டீரியல் வந்து இங்கே இருக்கிறது அப்படியே தெரியுது, ஆனால் இங்கே இருக்க மெட்டீரியல் மாதிரி எனக்கு தெரியல, இங்கே இருக்க மெட்டீரியல் மாதிரி எனக்கு தெரியல. என்ன பண்ணலான்னா அது ஃபைல் மிஸ் ஆக இருக்கணும். அதுக்கு ஃபைலில் போயிட்டு இங்கே இங்கே ரெஃபரன்ஸில் அசெட் ட்ராக்கிங் ஒன்று இருக்கும், இதை போய் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் என்னென்ன மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணியிருக்கணும் அத்தனை மெட்டீரியலும் இங்கே காமிக்கும், அத்தனை மெட்டீரியல் இங்கே காமிக்கும். இந்த ஃபைல் மிஸ்ஸிங் ஃபைல் மிஸ்ஸிங் ஃபைல் மிஸ்ஸிங் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபைல் எல்லாமே நம்ம கொண்டு போயிட்டு கரெக்டாக நம்ம எங்கே இருந்து எடுத்தோமோ அங்கே போயிட்டு நம்ம கரெக்டாக சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு அங்கே என்ன மெட்டீரியல் அப்ளை இருக்கும், என்ன சோஷியல் என்ன கலர் இருக்கும் அதே கலர் வந்து இங்கே வந்துடும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், நான் புதுசு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ரீசெட் பண்ணிவிட்டு ரூம் சேவ் கொடுத்துக்கிறேன், மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டேன். வேறு ஏதாச்சும் ஃபைல் எடுத்துக்கோங்க, டவுன்லோட் பண்ணுறது லேட் ஆகும், இது டவுன்லோட் பண்ணுறது லேட் ஆகும். எடுக்கிற ஃபைலை யூஸ் பண்ணிக்கிறேன், இதை பாருங்க. இப்போ லாக்கர்னு சொல்லிட்டு இருக்கு, இதை நான் டிரைவிட்டாக டைரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒன்றும் பண்ணலை, இதை கேன்சல் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு செட்டப்பில் போயிடுறேன், ரெண்டு செட்டப்பில் போயிட்டு நீங்கள் வீரையை மட்டும் மாற்றி வச்சுருங்க, க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் டவுன்லோட் பண்ண அந்த லாக்கரை டைரெக்டாக லெஃப்ட் கிளிக் கொடுத்து இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன், இம்போர்ட் பண்ணிவிட்டு இதை வச்சுக்கிறேன். இங்கே என்ன மெட்டீரியல் இமேஜஸ் கொடுத்துருக்கணும் அதே இமேஜஸ் இப்போ க்ரே கலர் இருக்குது, இந்த க்ரே இருக்குது, இந்த மெட்டீரியல் தான் அப்ளை ஆகிருக்கு, இந்த அதாவது ஒரிஜினல் இமேஜ் தான் ஒரிஜினல் இமேஜ் இது, இல்லைன்னா இதுவாக இருக்கும். எனக்கு இதே மெட்டீரியல் தான் எனக்கு தேவைப்படுது, நான் போயிட்டு வந்து ஒவ்வொருத்தையும் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி இங்கே இருக்க இமேஜ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணி அதை கொடுத்து கொடுத்து நான் பண்ணாலும் மெட்டீரியல் தீர்ந்து போயிடும். மெட்டீரியல் எடிட்டரில் மெட்டீரியல் எடிட்டர் இங்கே மெட்டீரியல் பாக்ஸில் எல்லா மெட்டீரியலும் இது ஒன்றுத்துக்கே தீர்ந்து போயிடும். மல்டி சப் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம், ஆனால் ரொம்ப தீர்ந்து போயிடும் இல்லைங்களா. அப்போ நான் டவுன்லோட் பண்ணும்போதே அதில் இருக்க மெட்டீரியல் எல்லாமே டிஃபால்ட்டாக அப்ளை ஆகி வந்தோம்னா அதுக்கு தான் இந்த இதில் போயிட்டு ரெஃபரன்ஸில் அசெட் ட்ராக்கிங் சொல்லிட்டு இருக்கும், இதில் அன்டைட்டில் சீன் சொல்லிட்டு இருக்கு. இதில் ஃபுல் பார்த்து இருக்கும், இங்கே கிரே மெட்டல் இதெல்லாம் வந்து இதாக இருக்கு. ஃபிட்பாத்தில் போயிட்டு நீங்கள் போய் கிளிக் பண்ணுங்கள், நான் எங்கேருந்து எடுத்து அந்த ஆப்ஷனு அதை போயிட்டு அந்த லொக்கேஷனை போய் நான் கொடுத்துக்கிறேன். யூஸ் பார்த்துன்னு கொடுத்துக்கோங்க, ஓகே கொடுத்துக்கோங்க, எல்லா ஃபைல்ஸும் இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள்,
இன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் உங்களுக்கு இப்ப இந்த சோஃபாவை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் முடிய போது டவுன்லோட் ஆயிடுச்சு. சோனியன் ஃபோன் கொடுத்துக்கோங்க, நான் கட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுங்க. இப்போ அந்த சோஃபா வந்து இதுதான் 3D மாடல். அந்த 3D இங்கே இருக்கிற மாதிரி, இங்கே இருக்க இமேஜ் மாதிரியே அதில் வேணுமா? 3DS Max-ல போயிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டர் செட்டப்பில் போய் வீரே மெட்டீரியல் எல்லாமே வீரேவாக மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் அந்த மெட்டீரியலை இங்கே கொண்டு வாங்க. இதை இழுத்துட்டு இங்கே போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா அந்த இமேஜ் மாதிரியே தெரியல, அந்த இந்த படத்தில் வர இமேஜ் மாதிரியே இங்கே இருக்கிற இமேஜ் வந்து தெரியல. அப்படி வரணும்னா நம்ம அங்கே போய்ட்டு நம்மளே அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணாலும் மெட்டீரியல் ஓப்பன் பண்ணி இங்கே இருக்க இமேஜில் வர ஒவ்வொரு இதையும் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அப்ளை பண்ணால் டைம் ஆகும் இல்லையா? அதனால டீடெயில்ஸ் மேக்ஸில் போயிட்டு ரெஃபரன்ஸில் போயிட்டு அசெட் ட்ராக்கிங் போங்க. இதுதான் அந்த ஆப்ஷனு இருக்கும். இதுதான் இந்த பாத்தில் போங்க, பாத்தில் போயிட்டு ஃபிட் பார்த்து கொடுங்க. ரெஃபரன்ஸில் போயிட்டு இதில் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் இந்த பேஜில் போனால் இதில் பாருங்க, ஃபைல் மிஸ்ஸிங் வந்துருக்கு. இந்த ஃபைல்லாம் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது கிடைச்சிடும். அது எப்படி இருக்குமோ பாத்தில் போயிட்டு செட் பார்த்து கொடுக்கலாம். இல்லைன்னா இதில் போயிட்டு இதில் போயிருக்கு பாத்தில் போயிட்டு செட் பார்த்து கொடுக்கணும். செட் ப்ராஜெக்ட் செட் பார்த்துக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு செட் பார்த்து கொடுங்க. இதை போயிட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டர் 4 தான் நான் கொடுத்துருந்தேன். இதில் வந்து யூஸ் பார்த்தும் கொடுத்துக்கோங்க, ஓகே கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணுங்க, செட் பார்த்து கொடுங்க. அதில் கிளிக் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டரில் அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்துடும். இந்த ஃபைல் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. மறுபடியும் இதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செட் பார்த்து கொடுங்க. அந்த பார்த்து எங்கே பார்த்து பாருங்கள். அந்த ஏன்னா நான் நியூ ஃபோல்டர் 4 தான் வச்சுருந்தேன். ஃபோல் கொடுத்துட்டு யூஸ் பார்த்து கொடுங்க. யூஸ் பார்த்து கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இங்கே இந்த ஃபைல் மட்டும் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா வேறு எந்த ஃபைலும் மிஸ் ஆகல, இது மட்டும் மிஸ் ஆகிருக்கு. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செட் பார்த்து கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேனோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பார்த்து கொடுத்தா போதும், ஓப்பன் ஆகிடும். இங்கே ஃபைல் மிஸ்ஸிங்னா வருது. அப்போ அந்த ஒரு ஃபைல் வந்து எல்லாம் மிஸ் ஆகிருக்கு. இப்போது க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இவங்க காமிக்கிறதுனாலும் ரெண்டாவது ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெண்டர் செட்டப்பில் போயிட்டு மாற்றிக்கிறேன் ஒரு சில ஆப்ஷன்ஸை. ரெண்டர் செட்டப்பில் போயிட்டு நல்ல ஒரு குவாலிட்டியில் வச்சுக்கேன். வீடியோ யூஸ் பண்ணிக்கிறேன். எடியன்ஸ் மேக்கு வீடியோவில் போயிட்டு பக்கெட் மூடில் வச்சுக்கோங்க. என்விரான்மெண்ட்டில் இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டர் பண்ணுங்கள், தெரியும். இப்போ இதில் வந்து என்ன ஃபைல் மிஸ் ஆகிருக்குன்னா அந்த ஆரஞ்சு கலர் ஃபைல் வந்து மிஸ் ஆகிருக்கு. இந்த ப்ளூ கலர் ஃபைல் மிஸ் ஆகிருக்கு. அது ஏன் தெரியலன்னா ஒரு சில சமயம் செட்டிங்ஸ் வந்து மாறி இருக்கும். செட்டிங்ஸ் வந்து மாறி இருக்கும்னா இப்போ நான் சொன்ன ஃபைல்ஸ் எல்லாமே மிஸ் ஆகி கரெக்டாக வந்துருக்கு. இது வந்து என்ன பிரச்சனைனா இந்த ஒரு ஃபைல் மிஸ் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கரெக்டாக க்ரியேட் ஆகலை. வேறு எதுவும் இல்லை, இதெல்லாம் ஓகே ஓகே வந்துருக்கு. ரெண்டுங்களே இது மட்டும் அந்த பாத் வந்து கரெக்டாக செட் பண்ண முடியல. அது கரெக்டாக செட் பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக வந்திருக்கும். அந்த ஃபைல் மட்டும் மிஸ் ஆகிருக்கு, வேறு எதுவும் கிடையாது. மற்றபடி எல்லாமே இங்கே கரெக்டாக இருக்குது. இது மட்டும் எனேபிள் ஆகலை. அதை ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது
அதுவுமே ஃப்ரம் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் செட் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா கூட அதை பண்ணிக்க முடியும். அப்படியே ஃபைல் மிஸ்ஸிங்லாம் வருது, அந்த ஒரு ஃபைல் வந்து இல்லாமல் இருக்கலாம், அதனால கூட மிஸ் ஆகிருக்கும். மற்றபடி எல்லா ஃபைலும் அதில் வந்திருக்கும். இதில் வந்து தெரியலங்கிறத விட இது கரெக்டாக நான் இன்னும் ரெண்டு செட்டப்லாம் பண்ணலை, அதனால காமிக்காமல் கூட இருக்கும். இதுலேருந்து வேறு ஃபைல் எடுத்து காமிக்கணும் பாருங்கள். வேறு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது லேட் ஆகும். நான் இப்போ இங்கே இருக்க சோஃபா, இங்கே இருக்க கேட் வேணாம், இங்கே இருக்க சோஃபா எடுத்துமே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சோஃபாவில் எந்தெந்த ஃபைல் மிஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும்னா வருஷத்தில் போயிட்டு அசட் ட்ராக்கிங் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் காமிக்கும். கான்ஃபிகர் யூசர் பார்த்து கூட கொடுத்துக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு எஃப்ல இந்த ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணிட்டா போதும். ஓகே கொடுங்க, ஓகே கொடுத்துருங்க, அந்த ஃபைல் வந்து காமிக்கும். இதில் தான் உங்களுக்கு லோட் ஆக மாட்டேங்குது, இதில் என்ன ரீசன் தெரியல லோட் ஆக மாட்டேங்குது. இப்போ நான் எத்தனை ஃபைல் ஓப்பன் பண்ணிருக்கணும், அத்தனை ஃபைலும் நீங்கள் கரெக்டாக வந்துடும். பட் இதில் ஓப்பன் ஆகல, கரெக்டாக தான் இருக்குது. ரெண்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபைல் அந்த ரெண்டரிங்கில் என்ன அப்ளை பண்ணுவோம் அது நம்மளுக்கு தெரியும். அந்த செட்டப்ல போய் தான் மாற்றணும். ரெண்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்க இருக்கிற ஃபைல்ஸ் அப்படியே வரும். பட் இதுல காமிக்க மாட்டேங்குது, என்ன மிஸ்டேக்னு தெரியல. ஆனா இதுல வந்து நீங்க உங்க இதுல பண்ணி பாருங்க, செஞ்சுட்டோம்ல சரி ரெஃபரன்ஸில் ஆசட் ட்ராக்கிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ஃபைல் ஓப்பன் பண்ணிங்களோ அத்தனை ஃபைல் கீழே வந்து ஃபைல் மிஸ்ஸிங் வந்ததுன்னா என்ன ரைட் கிளிக் பண்ணிட்டு செட் பார்த்து கொடுத்தீங்கன்னா அந்த எங்கெங்கே எடுத்தீங்களோ அந்த லொக்கேஷனில் போயிட்டு நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா அந்த டெக்கை வந்து அது மேலே அப்ளை ஆகிடும். இது தெரியல, ஆனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.